ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலர் சுடிதார் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் செப்பரேட்டாக காலர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு காலர் கேன்வாஸ், இது வந்து உங்களுக்கு ஜென்ஸு ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வைக்கிற கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் வந்து நீங்கள் வச்சு தான் காலர் வந்து நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம். இந்த கேன்வாஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டார்ச் இருக்கிற பக்கம் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து அயனிங் கேன்வாஸ் தான். நம்ம வந்து அயன் பண்ணும்போது நம்ம அந்த கிளாத்தில் வந்து அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். நம்ம ஆல்ரெடி சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த காலருடைய ரவுண்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலர் கட் பண்ணுவோம். எப்போவுமே யூஸ்வலாக இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போது அது ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் வைக்கிறேன், ஒரு காலரோட அளவு வந்து ஒரு 15.5 அந்த அளவுக்கு நான் வந்து இப்போது ஒரு காலர் வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு அதை ரெண்டாக மடிக்கும் போது 7.5 அல்லது 7.75 அந்த அளவுக்கு. நீங்கள் வந்து எப்போவுமே காலரெல்லாம் ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் காலருடைய சுற்றளவை நீங்கள் தைக்கிற சுடிதாரில் அளந்துக்கோங்க. அதில் வந்து பாதி வந்து நான் இதில் மெஷர் பண்ண போகிறேன். இப்போது காலருடைய திக்னஸ் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. 3/4 இன்ச் வைக்கலாம், 1 இன்ச் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சா காலர் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் அதனுடைய அகலம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த கேன்வாஸ் வந்து ஃபோல்டிங்கில் தான் வச்சுருக்கேன், அதனால் நீங்களும் அதே மாதிரி ஃபோல்டிங் வச்சுக்கோங்க. பின் வந்து பண்ணியிருக்கேன், இல்லாட்டா உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஆகும். உள்ளே பேஸ்ட் இருக்கிறனால கட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ஸ்டிச் ஒன்று மெஷினில் வச்சு போட்டுக்கலாம். டபுளாக வச்சு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலர் ஷேப்பில் தான் நான் வந்து உங்களுக்கு அதில் வந்து ஒரு காலர் கட் பண்ண போகிறேன். அந்த கீழே வர கர்வ் லைன் பொறுத்து தான் நம்ம காலருடைய ஷேப் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்டு வந்து நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வெட்டிக்கலாம். கீழே வந்து லைட்டாக ஒரு பெண்டு வருது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பெண்டு ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் லைன் தான் போட்டிருக்கேன். அந்த கார்னரில் மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த பெண்டு ஷேப் வரைகிறேன். அந்த பெண்டு வர அந்த அளவு தான் வந்து இங்கே வந்து நான் கீழே மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பெண்ட் பண்ணும்போது காலர் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாகும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லென்த்தை மறுபடியும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. நமக்கு தேவை வந்து 7.5 அல்லது 7.75 அந்த அளவு தான், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலருடைய லென்த்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அளந்துட்டு விட்டுட்டிங்கன்னா லென்த்து மாறும், அதனால் நீங்கள் கம்பல்சரி காலர் வெட்டி முடித்ததுக்கப்புறமும் அந்த லென்த்து வந்து நீங்கள் கரெக்டாக அளந்துக்கோங்க. சென்டரில் ஏன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்கை சுற்றி வர ரவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும், அதனால் நீங்கள் அதை பெண்டு வந்து கட் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். அந்த கர்வ் லைன் மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த எட்ஜு வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், லைட்டாக பெண்டு வேணுனாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது லைட்டாக அந்த ஸ்ட்ரைட் கொண்டு வந்து கார்னரில் மட்டும் நான் லைட்டாக பெண்ட் பண்ணுறேன். அதே 1 இன்ச் திக்னஸ்க்கு அதை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடுறோம். இப்போ எக்ஸஸாக விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் நீங்கள் ஒன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலருடைய நீங்கள் அதை வச்சு மடித்து பார்த்தீங்கனாவே அந்த காலருடைய ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து காலர் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே கிடைக்கும். இது வந்து ஜென்ஸ் காலருக்கு நம்ம இது காலருக்கு எல்லாமே இந்த இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த கார்னர் வந்து கரெக்டாக ஒரு ஷேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து காலர் வரும். எப்படி நீங்கள் இது பண்ணாலும் நீங்கள் வந்து லாங் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க, இல்லாட்டினா அது எப்படி தைச்சாலுமே வந்து உங்களுக்கு அது ஸ்லிப் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக சிசர் வந்து நல்லா ஷார்ப் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகாது. இப்போ கரெக்ட் பண்ணி நீங்கள் காலர் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி வந்து நம்ம அயன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் பின்னை ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக பிசுறு இருந்தால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சிசர் வச்சு மறுபடியும் நான் கரெக்ட் பண்ணுறேன்.
இதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காலருக்கு மேக்ஸிமம் பாட்டமில் தான் நம்ம காலர் வைப்போம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 3 இன்ச் அகலத்தில் காலருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் விட்டு நம்ம கீழே ஒரு கர்வ் லைன் கட் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த கர்வ் லைனுக்கு கீழே 1/4 இன்ச்சுக்கு 2 பீஸுமே நான் கட் பண்ணுறேன். இப்போ நல்லா நீங்கள் அயன் பாக்ஸ் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இதில் ஒரு இது வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா நல்லாவே அது ஒட்டிக்கும். அந்த இது வந்து தூக்கிட்டு வராமல், காலர் தூக்கிட்டு வராமல் கேன்வாஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பதிஞ்சிரும். அதனால் நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். கீழே வந்து அந்த பெண்டு இருக்கிற சைடில் இருக்க பீஸை வந்து அந்த நம்ம சுடிதார் கேன்வாஸ் எப்படி மடித்து தைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கீழே வந்து கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ கீழே இருக்க அந்த ஒரு இது மட்டும் நம்ம ஃபுல்லாக மடித்து தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கீழே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை வச்சு அதுக்கு மேலே இதை வந்து நம்ம மேல் பக்கமாக தையல் போடுறோம். இப்போ வந்து 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக அந்த பெண்டெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு கர்வ் லைன் மாதிரி கொண்டு வரணும். அங்கங்கே நீடில் நிறுத்தாமல் நல்லா ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த கார்னர் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் 1-2 ஸ்டிச் பண்ணும்போதே அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபினிஷிங்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். காலரெல்லாம் நிறையா அடிக்கடி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காலர் வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம தைக்கிற அளவுக்கு மட்டும் 1/4 இன்ச் வந்து நம்ம கீழே விட்டு ஃபுல்லாமே ரவுண்ட் ஃபுல்லாமே கட் பண்ணுறோம். அதே மாதிரி மேல் பக்கம் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண இடத்துல சின்ன சின்னதாக சிசர் கட் போடுறோம். சிசர் கட் போட்டுட்டு காலரை வந்து அப்படியே உள்பக்கமாக நம்ம கேன்வாஸ் உள்ளே போகிற மாதிரி திருப்பிக்கிறோம். இந்த கார்னர் வந்து நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கார்னர் மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். 2 பக்கம் ரைட் லெஃப்ட் ரெண்டுமே உங்களுக்கு கழுத்துக்கு கீழே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால அந்த 2 ஷேப்புமே வந்து ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா 1 மாதிரி இன்னொன்று மாதிரியும் மாறிடும். அதனால் 2 வந்து ஒரே கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அதை அந்த நீடில் வச்சோ இல்லை இது பண்ணியோ நல்லா அந்த கர்வ் லைனை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமும் வந்து நம்ம ரவுண்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நீடில் பாயிண்ட் ஸ்டிச்சு தான், ஓரமாக நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. இப்போ போட்டு இது ஸ்டிச் போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து காலர் வந்து நல்லா ஸ்டிஃபாகி நல்லா இருக்கும். இந்த கேன்வாஸ் நம்ம எங்கே ஒட்டி இருக்கோமோ அந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியணும். கீழே எக்ஸஸாக கிளாத்து விட்டுருக்கிறது வந்து நம்ம உள்பக்கம் ஜாயின் பண்ணும்போது உள்ளே போயிடணும். அதனால் எப்போ கேன்வாஸ் வச்சாலும் நமக்கு வெளியில் தெரிகிற இது வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும். அதனால் அது அயன் பண்ண பக்கம் வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியணும். அதே மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த 2வது போடுற ஸ்டிச்சு வந்து நம்ம காலரை வச்சதுக்கப்புறம் போட்டால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே அந்த தையல் போட்டுட்டோம்னா காலரை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது அந்த கார்னரில் வந்து சரியாக வராது. அதனால் இந்த 2வது ஸ்டிச் போடுறது வந்து நீங்கள் சுடிதாரோட காலர் அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமா போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா அந்த டபுள் ஸ்டிச்சு வரும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதுலேயே வந்து பைப்பிங் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீட்டாக வரும். அதனால் மேல் பக்கம் நம்ம அந்த பீஸோட ஜாயின் பண்ணும்போது சென்டரில் வந்து பைப்பிங் வச்சும் நம்ம தைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கரெக்டாக ஆஃபாக பிரித்து நாச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம காலரில் வச்சு சுடிதாருக்கு வந்து கரெக்டாக சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். எட்ஜிலேருந்து போனோம்னா அந்த சென்டர் நாச்சு வந்து மாறும். அதனால் சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா காலர் வந்து நீட்டாக வரும்.
நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.